ரொம்ப பேர் லட்சியத்தோடு அங்கே வந்திருக்காங்க தெரியும்ல. இது முடிவில்லை, ஆரம்பம். எப்பயுமே வாங்க, நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனை, நம்ம காலேஜில் ஒரு பிரச்சனை, நம்ம நண்பனுக்கு ஒரு பிரச்சனை, இல்லை நம்ம ஸ்டேட்டுக்கு ஒரு பிரச்சனை, அவங்க கூட சேருங்க. நம்ம ஜாதிக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு மதத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறவங்க கூட சேராதிங்க. அவன் சொல்கிறவன் அத்தனை பேரும் நம்மளை தூண்டி விட்டுட்டு அவன் வீட்டில் பாதுகாப்போட போலீஸில் உட்காந்துருப்பான், நம்ம தான் மாட்டிப்போம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வாக்காளர் பெருமக்களே, பார்த்து ஓட்டு போடுங்க, தயவு சிந்திச்சு ஓட்டு போடுங்க. அண்ட் ஓட்டு போடுறது முக்கியம். வண்டியில் தொத்திட்டு வர்றது, பிரியாணி, கட்டிங், இதுக்கு மட்டும்தான் பிறந்தவங்கன்னு முடிவே பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த தலைமுறை அப்படி இல்லை. நாங்கெல்லாம் படித்தவங்க. வி நோ வாட் வி ஆர் டூயிங். நாங்கள் நினைக்கிறதே வேறு. எந்த ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்தாலும் அதோட ஆணிவேர்லேருந்து ஆரம்பிக்கிறது தான் அழகு. குமரா போடா கண்ணா, நீ இறங்குனா அது சாக்கடையாக இருந்தால் கூட சுத்தமாயிடும். அரசியல் அரசியல் நம்ம தலையிடணும். உனக்கு எதுக்குது? உங்களால தான் சார், உங்களை மாதிரி படித்தவங்கலாம் நிம்மதியான கவர்மெண்ட் ஜாப் கிடைச்ச உடனே நாட்டை மற்றவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லி ஒதுங்கிருக்கு. எல்லா கிரிமினல்ஸும் அரசியல் உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்கள் அரசியல் ஈடுபட்டிருந்தீங்கன்னா நான் ப்ரொஃபஸர் வைன்பகிட்ட போய் சேர்ந்துருக்கோம் சார். மைக்கேல், கஷ்டப்பட்டு காலேஜில் சீட் வாங்கி பணம் கட்டி எல்லாரும் சேர்த்து விட்டுருக்காங்க. நல்லபடியாக படித்து முன்னேறா நாடு தானே முன்னேறணும். கிருஷ்ணாபாய் மேம், நீங்கள் அப்படி தானே படித்து பாஸ் பண்ணீங்க? எஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு டிஸ்டிங்ஷன். நான் முன்னேறிச்சா மைக்கேல்? இல்லை, அரசியல் நம்ம வாழ்க்கையில் தலையிடும்.